Exercise 7.1, question number 3. The external radius and length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If thickness is 4 cm, then find its TSA. Total surface area kekkuranga. Question padichonae question la irundhu nammal easy ah external radius kuduthirukanga. Appa given potuttu external radius of a hollow wooden log. அப்போ கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, நம்ம கேபிட்டலாக எடுத்துக்கிறோம், 16 சென்டிமீட்டர். அதே மாதிரி லென்த் ஆஃப் எ ஹாலோ வுடன் லாக் கொடுத்துருக்காங்க, லென்த்து ஹச் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் திக்னஸும் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுலாம் நான் எழுதிக்கிறேன். திக்னஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஈஸி, ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். நம்மளை டிஎஸ்ஏ கேட்குறாங்க, டிஎஸ்ஏ என்ன கேட்குறாங்க, டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ வுடன் லாக், அப்படின்னா டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்ன்றது தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்கன்றத எழுதிட்டேன், வாட் இஸ் கிவன் இதை கொடுத்துருத்த எழுதிட்டேன். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ கேட்குறாங்க, டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் என்ன ஃபார்முலானா, டிஎஸ்ஏ என்ன பார்த்தீங்கன்னா 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ஸ்மால் ஹெச், இதுதான் ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரிஞ்சு போச்சு, ஸ்மால் ஹெச் தெரிஞ்சு போச்சு, அப்போ நம்மளுக்கு ஸ்மால் ஆர் தேவைப்படுது. ஸ்மால் ஆர்னா கேபிட்டல் ஆர்னா எப்படி நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸோ, ஸ்மால் ஆர்னா இன்டர்னல் ரேடியஸு. இன்டர்னல் ரேடியஸ் வேணும்னா நம்ம கேபிட்டல் ஆர்லேருந்து அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், திக்னஸை மைனஸ் பண்ணணும், நாம் வச்சுக்கணும் இனிமேல். அதாவது இன்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் திக்னஸ். அப்போ நம்மளுக்கு ஸ்மால் ஆறு நம்மளுக்கு கடிச்சு போச்சு, ஸ்மால் ஆறும் தெரிஞ்சு போச்சு. அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். டிஎஸ்ஏ டிஎஸ்சி ஆஃப் த என்னது, டிஎஸ்சி ஆஃப் என்னது இங்கே டிஎஸ்சி ஆஃப் த உட்டன் லாக், ஹாலோ உட்டன் லாக். அப்போ டிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் 2x2 பைனா 22x7 பைன் என்னது 22x7 இன்ட்டு கேபிட்டல் ஆறு 16, அதுக்கப்புறம் ஸ்மால் ஆறு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 12 இன்ட்டு கேபிட்டல் ஆறு 16 மைனஸு 12 மைனஸ் மைனஸ் ஆறுனா மைனஸ் ஸ்மால் ஆர் மைனஸ் 12 ஹெச் பாருங்கள் 13, இங்கே பாருங்கள் 13. எல்லாம் சப்ஸ்டிஷன் தான். முதல்ல என்ன கொடுத்துருக்கேன், கொஷின் நல்லா படிச்சிடணும், என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்து எழுதிடணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலா எழுதிடணும், அதுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிடணும், சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மென்சுரேஷன் ஈஸியான டாபிக். 16 × 12 ஆட் பண்ணால் 28, அதுக்கப்புறம் 13 − 12 1, 1 + 17, 1 + 16 = 17, இது 1 × 7 இது 4 × 2 × 12 = 22 × 4 = 17. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். தேங்க்யூ.